ஹை காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரின்ட் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, டவுட்லாம் கேட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்த அந்த சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு இல்லையா, 2 7 செக்மெண்ட் உடைய ப்ரோக்ராம் சொல்லித்தர போகிறேன் இப்போ. பட் லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், சர்க்கியூட் டயக்ராம் 2 7 செக்மெண்ட் எப்படி சர்க்கியூட் டயக்ராம் கனெக்ட் பண்ணும், எப்படி வந்துட்டு அந்த 5 வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறது, 53 நம்பர் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன், எப்படி அந்த 5 நம்பர் பிரிண்ட் பண்ணுறது, எப்படி அந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணுறது, இது எப்படி ஆஃப், எதுக்காக எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டேன். 5 பிரிண்ட் பண்ணால் இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணணும், அப்போ அதில் கரண்ட் ஃப்ளோவாக இது மட்டும் பிரிண்ட் ஆகும், இது ஆஃப் பண்ணிட்டா கரண்ட் ஃப்ளோவாக இது பிரிண்ட் ஆகாது அப்படி சொல்லி கொடுத்தேன். ஆனால் இங்கே அனுப்பிட்டா இங்கே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3 பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 வந்துட்டு பார்க்கறது இந்த மாதிரி இருக்கும். அது எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வைப்பீங்க, எந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகும். நமக்கு இங்கே தான் 3 பிரிண்ட் ஆன் சொல்லும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணுறேன், இதை ஆஃப் பண்ணுறேன், அப்போ இங்கே பிரிண்ட் ஆகாது. இதுதான் சொல்லி கொடுத்த போன வீடியோவில். ஆமாம் தானே? ரைட். இப்போ இதே கான்செப்டை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது. இப்போ நான் தமிழில் தானே சொல்ல எல்லாத்தையும் இல்லையா, அப்போ தமிழில் சொன்னால் நம்மளால் ப்ரோக்ராம் செய்ய முடியாது இல்லையா. அப்போ தமிழில் சொன்ன இந்த வார்த்தை எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரோக்ராம் மாற்ற போகிறேன் நான். இப்போ பண்ணலாமா? லெட் ஸ்டார்ட். இப்போது தெளிச்சிடுறேன். டாஸ்க் மைண்டில் வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா புரியும். ப்ரோக்ராம் முடிக்கலை, எழுது தான் இன்னும் டெவலப் பண்ண எழுத போகிறேன் நான். டிஃபால்ட்டாக இருக்கிறது எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா, வாய்டு மெயின் இருக்குது, ஒரு இன்ட் ஏ காமா பின்னு இருக்குது. இந்த ஏ காமா பிங்கிற வேரியபிள் நான் போகப்போ யூஸ் பண்ணுவேன் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம அப்படின்னா நம்பர், அது ஷார்ட்டாக நம்பர்னு எழுதியிருக்கேன். அதை 53 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 5 நீங்கள் 3 தானே பிரிண்ட் பண்ணுறோம், 53 அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. 53 நம்பர் போட்டிருக்கேன். இந்த நம்பரை ஸ்பிளிட் பண்ணுற மூலியம் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இன்ட்டு செக் அரைன்னு இருக்குது. இந்த அரைக்குள்ள 7 செக்மெண்ட்டுக்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். 0 to 9 வரைக்கும் இருக்குது. 0 to 9 வரைக்கும் எல்லா எக்ஸ்ட்ரா கோடுமே இதில் இருக்குது. ரைட். அடுத்து டிடிஆர்சி ஈக்குவல் டு 0 0 FF. எதுக்காக இந்த லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பின்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட் சி தானே இந்த கனெக்டாக இருக்குது. அப்போ இது ஒரு எல்இடி. அப்போ 8 LED கனெக்ட் பண்ணியிருக்கிறது கணக்கு. நம்ம இப்போ 7 கனெக்ட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் டாட் கனெக்ட் பண்ணலை, 7 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஃபுல் போட்டு அவுட் புட் பண்ணிட்டேன், பிகாஸ் ஃபுல் போட்டே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கணக்கு இப்போ. அதனால் ஃபுல் போட்டு 0 x FF போட்டேன். ரைட்டா? அடுத்து டினா இந்த பின்னு. இந்த பின் வந்துட்டு 2 பின்னாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பின் இது, செகண்ட் பின் இது. அப்போ 0 x 0 3 எக்ஸ்ட்ரா டெசிமல் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. என்ன போடுவீங்க? 0B 0000 இந்த 0 ரெப்ரசென்ட்டு, 0011. அப்போ இந்த 2 பிட் 1 இருக்கா? 3 கதனை பைனரி வேல்யூ. அப்போ 3 மீன்ஸ் இந்த 2 பிட் 1 ஆயிடுச்சு. அப்போ இது அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போது மீனிங் புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ தான் கோடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது தெரியாமல் எழுதிட்டேன் உடனே, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எழுதிட்டே சொல்லிட்டேன் நினச்சப்போ தெரியாமல் எழுதிட்டேன் நான். ஓகே. ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். 53 இருக்குது. இந்த 53 நம்பரை 2 பிரித்து பிரிண்ட் பண்ணணும். 1 வந்துட்டு இந்த செகண்ட் செக்மெண்ட், இது பேர் செகண்ட் செக்மெண்ட்டு. இந்த செகண்ட் செக்மெண்ட்டில் 5 வரணும், இது நமக்கு ஃபஸ்ட் செக்மெண்ட், இதில் 3 வரணும். இதுதான். ஸோ பிரிச்சு எடுக்கணும். இப்போ 53 பிரிச்சு எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டுன்னு தெரியாமல் எழுதிட்டேன். பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன கான்செப்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த நம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நம் 53 53 எழுதியிருக்கேன். 53 மாடுலோஸ் 10 பண்ணுறீங்க. என்ன ஒரு ஆன்சர்? நான் இதில் டம்மி பேப்பர் எழுதி காட்டுறேன். டம்மி பேப்பரில் 53 10 நம்ம டிவைட் பண்ணுறீங்க. மாடுலோஸும் டிவைட் பண்ணுறது கான்செப்ட் தான். டிவைட் பண்ணால் 10 5 50 இல்லையா, 5 மேலே போடுவீங்க, 50 கீழே வரும். மைனஸ் பண்ணிங்க 3 வரும். அப்போது இந்த 3 ஆன்சர் என்னதுன்னா, இந்த 53 கடைசி நம்பர் தான் கீழே வரும். உதாரணத்துக்கு வேற செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 20 நினச்சிக்கலாமா, 29 இங்கே பண்ணி காட்டுறேன். 10 மாடுலோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 2 20 போடுவீங்க, மைனஸ் பண்ண 9 வந்துருக்கு. அப்போது ஒரு நம்பரை மாடுலோஸ் 10 பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் டிஜிட் நமக்கு கிடைக்கும். அதன் ஆன்சர் வந்திருக்கு நமக்கு, அதான் கான்செப்ட். அப்போ இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னா, நம் 53 மாடுலஸாக 10 பண்ணிங்க அப்படின்னா ஏக்குள்ள யார் இருக்கா? 3 இருக்குது. இப்போ இந்த லைன் எழுதிக்கிறேன், a = 3. ரைட். ரைட். இப்போது 53 நம்பரில் 3 பிரித்து எடுத்துட்டோம்னா சக்ஸஸ். ஒரு டாஸ்க் முடிச்சிட்டேன். இன்னொரு டாஸ்க் என்னது, 53 5 பிரித்து எடுக்கணும். அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு நான் ஏன்ற வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து பின்ற வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். b = நம் டிவைட் பை 10 போடுறேன். இது என்னதுன்னா b = 5 ஸ்டோர் ஆகுது. அது எப்படி? ரொம்ப சிம்பிள். 53 நம்பர் டிவைட் பை 10 போட என்ன வரும்? இந்த கால்குலேட்டர் போட்டுக்காத புரியும் உங்களுக்கு ஈஸியாக. 53 நம்பரை டிவைட் பை 10 போடுறேன். அப்போது 5.3 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 5.3 நம்பர் பாயிண்ட்ல இருக்கிற நம்பர் எடுக்க போகிறது, பிகாஸ் இது இன்ட் நம்பர் இல்லையா. அப்போது பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் எடுக்கிறதுனால காணாமல் போயிட்டது. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 5 மட்டும் தான் இருக்குது. பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைடு 3 இருக்குது, எடுக்காது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 இருக்குது. 5 மட்டும் எடுத்து இங்கே வச்சிருக்கோம். அப்போ பியில் யார் இருக்கா? 5 தான் இருக்கும்.
அப்போ ஒரு நம்பரை மாடுலஸ் 10 பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் கிடைக்குது, டிவைட் பை 10 பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் டிஜிட் கிடைக்குது. தெரியுதா? பட் இது வந்து இப்படி கிடையாது, இன்னும் கொஞ்சம் நிறைய நம்பர் போக போக, இது 53 நம்பர் ஓகே, ஆனால் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது என்னன்றது நம்ம நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லித்தரேன் நான். இப்போதைக்கு புரியுதா? 53 நம்பரை மாடுலஸ் பண்ணி 7-3 ஸ்டோர் பண்ணிட்டேன், இந்த நம்பரை ஏக்குள்ளே இருக்குது. அதே 53 நம்பரை டிவைட் பை 10 பண்ணும்போது 5.3 வரும். அப்போ 3 காணாமல் போயிருந்து 5 மட்டும் பியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. வேலை புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ண வேலை முடிஞ்சிச்சுங்க. இப்போ 7-3 இருக்குது, இந்த 3 இந்த 3 அப்படிங்கிற இங்கே இருக்குது, 7 இருக்குது, இந்த பியில் பேர் இருக்கா, இந்த 5 இருக்குது. ரைட்டா? இப்போ பிரிண்ட் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. பிரிண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு யாரை பிரிண்ட் பண்ணலாம்? இதை பிரிண்ட் பண்ணலாமா? அது எங்கே இருக்குது நல்லா பாருங்கள். இந்த படத்தில் இங்கே இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணணும், இதை ஆஃப் பண்ணணும். அப்போ D1 ஆன் பண்ணணும், D0 ஆஃப் பண்ணணும். அப்போ எனக்கு போர்ட் சீல 3 இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த போர்ட் சீல் என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணிக்கிறேன். போர்ட் சி ஈக்குவல் டு செக் ஆஃப் ஏ. என்ன மீனிங் தெரியுதா? செக் ஆஃப் ஏல என்ன இருக்கு? 3 இருக்கு. சும்மா 3 போட 3 பிரிண்ட் ஆயிருமா? அப்படி ஆகாது. 7 செக்மெண்ட்டுக்கு 3 என்ன கோடு இருக்கு? 3 வந்துட்டு இதான் 0 1 2 3. அப்போ இதான் 3 இல்லையா? அப்போ 4F வேல்யூ போர்ட் சிக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும். இது வந்துட்டு இங்கேயும் பாஸ் ஆகும், இங்கேயும் பாஸ் ஆகும். இப்போ எந்த செக்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்? இதென்ன இந்த செக்மெண்ட் தானே? அப்போ D1 ஆன் பண்ணணும், D0 ஆஃப் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வாங்க. அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட் D ஈக்குவல் டு 0x02 போடுறேன். இதோட பைனரி வேல்யூ என்னது அப்படின்னா 0B எழுதுன பாருங்க, 0B 0000 0010. அப்போது D1 இது, D0 இது. D1 ஆன் பண்ணுறதுக்கான கோடிங் போட்டணும். அப்போது இந்த 0x02 போடும்போது இந்த பின் ஆனில் இருக்கும், இந்த பின் ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி சிம்பிளாக கோடிங் போட்டாச்சு. வேலை முடிஞ்சிருச்சா? ரைட். அப்போது என்ன பண்ணிட்டேன்? நம்பரை பாஸ் பண்ணிட்டேன், இந்த ரெண்டுத்தையும் ஒரே நிலையில் பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக 0 1 பண்ணிட்டேன். இப்போ அடுத்த என்ன ஸ்டெப் அப்படின்னா, இது எனக்கு கண்ணுக்கு வந்துட்டு 1 மாறுது, கண்ணுக்கு தெரியல. இப்போ 3 பிரிண்ட் பண்ணிட்டேன், அடுத்து 1 5 போயிட்டால் கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே கூட டிலே போட சொல்லி கொடுத்தேன் போன இல்லையா, டிலே போடணும். டிலே MS 10 ms போடும், கரெக்டாக இருக்கும். 50 சொல்லி கொடுத்தேன், 10 போட்டாலும் ஓகேயாக இருக்கும். 50 போட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக மாறும், 3 பிரிண்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து 5 மாறும், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் 10 போட கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 5-3 பிரிண்ட் பண்ணேன், இடமில்லாம் இங்கே எழுதுறேன் நான், இந்த பாட்டில் இங்கே எழுதி காட்டுறேன். ரைட். அடுத்து என்ன பண்ணுறேன், 3 பிரிண்ட் பண்ணிட்டேன், ஒரு டிலே கொடுத்துருக்கேன். அடுத்து இவரை 5 பிரிண்ட் பண்ணோம், பிரிண்ட் பண்ணலாமா? லெட் ஸ்டார்ட். சேம் லைக் தட், அதே மாதிரி டிலே இந்த லைனுக்கு, இங்கே இந்த லைன் கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகேவா? போர்ட் சி ஈக்குவல் டு செக் ஆஃப் பி. இப்போது ஏன்னா பியில் யார் இருக்கா? இப்போ 5 இருக்குது. செகா 5 என்னது? 0 1 2 3 4 5. அப்போது 6D. அப்போது 6Dன்ற டேட்டா இங்கே இருக்குது. இப்போது இந்த டேட்டா இங்கே இருக்கும் ப்ளஸ் இங்கே இருக்கும். இப்போ எதை ஆன் பண்ணும்? டிரான்சிஸ்டரை. இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணும், இதை ஆஃப் பண்ணும். அதுக்கு என்ன போடுவீங்க? போர்ட் டி ஈக்குவல் டு 0x01 போடணும். இப்போ போட்டு பாருங்கள், 0B 0000 0001. தெரிதா உங்களுக்கு? அப்போது டி 0 ஆன் பண்ணிட்டீங்க, D0 ஆஃப் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் அந்த லைனுக்கு மீனிங். தெரியுதா? 0x01 கதை அர்த்தம். அப்போ D0 ஆன் பண்ணிட்டீங்க, D1 ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்போது இந்த ஸ்டெப் வரும்போது நமக்கு 5 அழகாக பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அது கண்ணில் பார்க்கணும் இல்லையா, அதனால ஒரு டிலே போட்டுக்கிறேன். டிலே இல்லை அப்படின்னா, சாரி 10 ஓகே, டிலே இல்லை. இந்த வாயிலுக்கு ஒரு டிலே போட்டேன், வாயில் மணிக்கு டிலே போட்டேன், கோடிங் கம்ப்ளீட். ஓகே, இப்போ டிலே இல்லை அப்படின்னா என்னாகும்? இந்த செக்மெண்ட் இது வரும், 3 பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் உடனே 5 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் 3 பிரிண்ட். உடனே உடனே சேஞ்சஸ் இருக்கிறதுனால தெளிவான நம்பர் உங்களால் பொறுமையும் பார்க்க முடியாது. நீங்கள் எப்போ டிலே போடுறீங்களோ அப்போ தான் உங்களால் கண்ணில் பார்க்க முடியும். ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிலேங்கிறது முக்கியமானது. என்ன ரீசன்னா, நம்ம டிஜிட்டல் கிளாக்லாம் பண்ண போகிறோம் இல்லையா, டிஜிட்டல் கிளாக்காக இதே கான்செப்ட் தான். அதெல்லாம் பண்ண போகும்போது ஒரு சின்ன டெக்னிக்கலாக டேர்ம் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது என்ன ஏதுன்றது புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ இவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த நம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த த்ரூ அவுட் ப்ரோக்ராமில் 53 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இங்கே 5 பிரிண்ட் பண்ணுறீங்க, சாரி இங்கே 3 பிரிண்ட் பண்ணுறீங்க, இங்கே 5 பிரிண்ட் பண்ணுறீங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் ரன் டைம்லே 0-19 வரைக்கும் ரன் பண்ணுறது. ஓகே, ஒரு செகண்டுக்கு 0, அடுத்த செகண்டுக்கு 1, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் லூப் போட்டு ரன் பண்ண போகிறோம். அதில் சின்ன டெக்னிக்கலான எனக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, ஈஸியாக சொல்ல பண்ணுற முடியாத ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது. அதனால தான் நான் அடுத்த வீடியோவில் இதை பண்ணுறது தெளிவாக நான் சொல்லித்தராது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாஸ்க் என்ன அடுத்த வீடியோவில் அப்படின்னா,
இதுல வந்து கான்ஸ்டன்டா இருக்க நம்பர், இதுல 3 பிரிண்ட் பண்றீங்க 5 பிரிண்ட் பண்றீங்க, வொயில் ஆஃப் ஒன்ல அதே நடந்துட்டு இருக்க போகுது, சேஞ்ச் ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா 0 to 99 கண்டினியூவா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்றது அது தெரிஞ்சுட்டா போதும். டிஜிட்டல் கிளாக் பண்றது ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ஸோ நம்ம அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த யூடியூப் சேனல் டெலகிராம் குரூப் இருக்கு, நீங்க வேணா ஜாயின் பண்ணி உங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே கைஸ், பை.